நிலத்தடி நீரை பாதுகாப்பதற்காகத்தான் அந்த கேணிகள் இருந்தன. இப்போது சுத்தி அதை சுற்றி கட்டு கட்டுகின்ற பதியால் உண்மையில் நிலத்தடி நீரினுடைய இருப்பை பாதிக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அந்த மண்கள் ஒரு பெருமதியான விளைப்பும் 3000-4000 போது அதற்காக அந்த கேணியை துப்புரவு செய்யாமல் மண்ணுக்காக பயன்படுத்தி வருகிறார்கள் பிரதேச சபையும் கூட. அந்த புள்ளியாக கோவில் கேணி வத்தினா காரணாரிலேயே தண்ணி இல்லைன்ற மாதிரி இந்த கேணியிலே உள்ள நீரை குடிநீராக கொடுப்பதற்கு கோடிக்கணக்கான ரூபாய்களை இன்று வரைக்கும் செலவு செய்து அது எதுவித பயனும் தராமல் இருக்கின்றது. வணக்கம் உறவுகளே, இன்னும் ஒரு காணொலி வாயிலாக மீண்டும் சந்தித்திருக்கிறோம். தாயகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விடயங்களை உங்களுடைய இல்லத்திரைகளுக்கு அழைத்து வர வேண்டிய விடயங்களை நாங்கள் நாளும் ஒரு காணொலி வாயிலாக அழைத்து வருவது வளமை. அந்த வகையிலே இன்றைக்கு நாங்கள் காரைநகர் பகுதியை நோக்கி நகர்ந்திருக்கிறோம். யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒவ்வொரு அடையாளம் காணப்படும். இப்படி இருக்க காரைநகர் என்று சொல்லுகிற போது இங்கே இருக்கக்கூடிய ஈழத்து சிதம்பரம் எங்களுடைய ஞாபகத்துக்கு வரும். அதற்கு அடுத்ததாக இங்கே இருக்கக்கூடிய இந்த பனைவளம், இங்கே இருக்கக்கூடிய நிலபுலங்கள், இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வியல் என்று நிறைந்த விடயங்களை நாங்கள் அடக்கி கொண்டு செல்லலாம். இப்படியான இந்த மண்ணிலே இந்த நீர் சார்ந்திருக்கக்கூடிய இடர்பாடுகள் என்பது இன்றைக்கு பேசு பொருளாக மாறியிருக்கிறது. நீரை தேக்கி வைப்பதற்கான நடவடிக்கைகள், நீரை எந்த மூலங்களின் வழி அவர்கள் அன்றாட வாழ்க்கைக்காக பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்பது இன்றைக்கு ஒரு சவாலான விடயமாக மாறியிருக்கிறது என்பதிலே ஐயமில்லை. இப்படி நாங்கள் இந்த காரைநகர் சார்ந்திருக்கக்கூடிய இந்த நீர் சார்ந்திருக்கக்கூடிய சவால்களை பார்ப்பதற்கு முன்பாக யாழ் குடா நாட்டினுடைய தரைக்கு நீர்வளம் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்களையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. பொதுவாக இந்த யாழ்ப்பாண குடாநாட்டை பொறுத்தவரைக்கும் யாழ்ப்பாண குடாநாடானது இந்த தரைக்கீழ் நீர்வளத்தை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார வாய்ப்புகளை கொண்ட ஒரு நிலமாக காணப்படுகிறது. வடகள் பருவப்பெயர்ச்சி காற்றின் காரணமாக பெறக்கூடிய அந்த மழை என்பது இந்த பிரதேசத்தினுடைய நீர் மூலங்களை நீர் சேமிப்பிற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கிற ஒரு விடயமாக இருக்கிறது. இப்படி இருக்க இங்கே இருக்கக்கூடிய தரைக்கு கீழே காணப்படக்கூடிய இந்த மயோசின் காலத்து சுண்ணக்கற் பாறைகளுக்குள்ளே இந்த பருவப்பெயர்ச்சி காற்றுகளின் மூலமாக கிடைக்கின்ற மழையின் மூலமாக இந்த நீர் மீள சேமிக்கப்படுகிறது. பிறகு அது கோடை காலத்திலே பயன்படுத்தப்படுவதற்கு இலகுவான ஒரு மார்க்கமாக மாறியிருக்கிறது. இப்படி இருக்கிற போது ஏன் இந்த பிரதேசங்களிலே மிகவும் குறிப்பாக நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமாக இருந்தால் குடாநாட்டினுடைய ஒரு சில பிரதேசங்களில் இந்த நீர் தட்டுப்பாடு என்பது சவாலான விடயமாக மாறியிருக்கிறது என்கின்ற அந்த கேள்வியையும் நாங்கள் கேட்க வேண்டியிருக்கிறது. இந்த கேள்விக்கான விடையை தேடித்தான் இன்றைக்கு நாங்கள் காரைநகர் பகுதியை நோக்கி நகர்ந்திருக்கிறோம். காரைநகருடைய அநேகமான பிரதேசங்களில் நாங்கள் கேணிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த கேணியும் குளமும் கோயிலும் சார்ந்திருக்கக்கூடிய அல்லது நிலபுலங்களும் சார்ந்திருக்கக்கூடிய அந்த பண்பாடும் வரலாறும் என்பது தமிழ் மக்களோடு தொன்று தொட்டு பின்னி பிணைந்து வருகிற ஒரு விடயமாக இருக்கிறது. சொல்வார்கள், அந்த கோயிலும் சுனையும் சூழ்ந்திருக்கக்கூடிய என்று சொல்லி நாங்கள் தேவாரங்களில் கூட படித்திருக்கிறோம். இப்படி இருக்க அந்த காலத்திலேயே ஆலயங்களானவை ஒரு சமூக நிறுவனமாக செயற்பட்டிருக்கின்றது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. கோயிலோடு இணைந்த வகையிலே கேணிகள் குளங்கள் அமைக்கப்பட்டு தரைக்கல் நீர்வள சேமிப்பிற்கான மூலங்களாக அவை தொழிற்பட்டிருக்கின்றன. மாரி காலத்திலே மழை பொழிகிற போது பொழிந்து வருகிற அந்த நீரானது மண்ணாலே உறிஞ்சப்பட்டு, அதாவது மழை பொழிகிற போது நீர் கொள்ளக்கூடிய அளவிற்கு முதலாவதாக அந்த மண் நீரை உள்ளிழுத்து கொள்ளும். அதற்கு அடுத்ததாக அது கொஞ்சம் கொஞ்சமாக தரைக்கு கீழே நீரை செலுத்தும். தரைக்கல் நீர்வளம் வந்து சேமிக்கப்படும். இப்படி சேமிக்கப்பட்டதன் பிற்பாடு மண்ணாலே கொள்ளக்கூடிய அந்த நீரினுடைய அளவு வந்து நிறைகிற போது மேலதிகமான நீர் ஓடத் தொடங்குகிறது. கழிவு நீர் ஓட்டமாக அது ஓடும். இப்படி ஓடுகிற போது குளங்கள் வாய்க்கால்கள் இப்படியாக அது வழிந்தோடி குளங்கள் கேணிகள் போன்ற நீர்நிலைகளில் அவை சேமிக்கப்படும். சேமிக்கப்பட்டு அதற்கு மேலதிகமான நீர்தான் ஏனைய வாய்க்கால்கள் வழியாக ஓடி கடலை சென்றடையும். இது இயற்கையான ஒரு பொறிமுறையாக எங்களுடைய முன்னோர்களாலே பராமரிக்கப்பட்டு வந்திருக்கிற ஒரு விடயமாக இருக்கிறது.
இப்படி இருக்க இந்த கேணிகளினுடைய அந்த செயல்பாட்டை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், ஒன்று தரைக்கல் நீர்வளர்ச்சி அமைப்பு, இரண்டாவது அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு நீரை வழங்கக்கூடிய மூலங்களாகவும் அவை தொழிற்பட்டிருக்கின்றன. இதனை நாங்கள் கேணிகளை அண்டியிருக்கக்கூடிய ஆவுரஞ்சி கற்களை அடையாளமாக வைத்து அறிந்து கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கு வந்து இப்படியான இந்த நீர் பற்றாக்குறைகள் எழுவதற்கு என்ன காரணம் என்கின்ற கேள்வி எழுகிற போது மக்கள் பல்வேறு விதமான காரணங்களை குறிப்பிடுகிறார்கள். அவை தொடர்பாக பார்க்கலாம். ஓ, நான் வடிவழகையன். கார்நகர் வடமேற்கு கிராம அலுவலராக கடந்த ஒரு வருடமாக கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். நாங்கள் வந்திருக்கிறது கார்நகர் வடமேற்கு கிராம அலுவலர் பிரிவான கோவளம் என்கின்ற பகுதியில் அமைந்திருக்கின்ற ஆயிலி என்கின்ற குறிச்சியிலே இருக்கிறோம். அதிலே இருக்கிற இந்த கேணியானது இவ பன்னெடுங்காலமாக நமது மூதாதையர்களால் எமது நிலத்தடி நீர் தேவையையும் கால்நடையினுடைய தாகத்தை தீர்ப்பதற்காகவும் உருவாக்கப்பட்ட இந்த கேணி. இந்த கேணி தற்போது கால்நடைகளுக்கும் மற்றது அடுத்ததாக அந்த இறந்தவர்களுக்குரிய கிரியைகளை மேற்கொள்கின்ற ஒரு இடமாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. தற்போதைய இந்த கேணியினுடைய தற்போதைய நிலை இது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய இடங்களில் இப்போது அந்த உண்மையில் அந்த நிலத்தடி நீருக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த கேணிகள் இப்போது புலம்பெயர் உள்ள உறவுகள் மற்றும் இங்குள்ள வசதியானவர்களுடைய பணத்தின் வரவை கருதி சுற்றவும் பெரிய சுவர் தடுப்பு சுவர்களை எழுப்பி வருகிறார்கள். உண்மையில் அந்த கேணி கேணியை உருவாக்கிய நோக்கத்தை கேள்விக்குட்படுத்தப்பதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அப்போது ஊரிலே வருகின்ற நீர் மழை நீர் எல்லாம் அப்படியே வந்து அந்த கேணிகளுக்குள்ளே இறங்குவதன் மூலமாக அந்த பிரதேசத்தினுடைய நிலத்தடி நீரை பாதுகாப்பதற்காகத்தான் அந்த கேணிகள் இருந்தன. இப்போது அதை சுற்றி கட்டுகின்ற பகுதிகள் அப்போ ஊரிலே பெய்கின்ற மழைநீர் அவ்வளவு வீணாக நேரடியாக கடலுக்கு சென்று உண்மையில் நிலத்தடி நீரினுடைய இருப்பை பாதிக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. இனி எதிர்காலத்திலே கூட அவர்கள் இவ்வாறான கேணிகளுக்கு சுற்றி கட்டுகின்றவர்கள் உண்மையில் அதுக்கு அந்த ஊரிலுடைய தண்ணியை உள்ளுக்கே இறங்கக்கூடியவாறு செய்துவிட்டு தான் அவருடைய புனரமைப்பு பணிகளை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி செய்வதன் மூலமாக அந்த காலங்களிலே அவர்கள் ஒவ்வொரு வருடாந்திரமும் தூர்வாறுதல் என்கின்ற நிகழ்வை செய்வார்கள். அதாவது வந்து அங்கே இருக்கிற சேறுகள் அழுக்குகள் எல்லாத்தையும் வெளியே எடுத்து போடுவது. அதிலே இருக்கின்ற படை அந்த களிமண் படை அகற்றப்படுவதன் காரணமாக இலகுவாக அந்த அந்த கேணிக்குள் இருக்கின்ற நீர் வெளியிலிருந்து உள்ளுக்க வருகின்ற நீர் பூமிக்குள்ளே செல்வதற்கு அது இலகுவாக இருக்கும். நான் கார்னர் கிராமத்தில் J47 கிராம சேவை பிரிவில் வசிக்கிற அருணாசலன் நாகலிங்கம் பாலகிருஷ்ணன் ஆகும். இந்த அருணாசலன் நாகலிங்கம் என்பவர் 1919 இங்கிருந்து மலாயா சென்று அங்கு ட்ரெஷரியில் சீஃப் கிளர்க்காக உத்தியோகம் பார்த்தவர். அவர் இங்கு எங்கள் வீட்டுக்கு அயலில் இருக்கும் மருதறி பிள்ளையார் கோயில் மருதறி வீரகத்தி விநாயகர் ஆலயத்துக்கு பொறுப்பான அதுக்கு சொந்தமான ஒரு கேணியை 1927 அவர் கட்டுவித்தார். அவர் கட்டுவித்ததும் அவர் 1927 சாம்பசிவ ஞானமிருதம் அல்லது நன்னரு களஞ்சியம் என்ற ஒரு நாவல் எழுதி அதன் மூலமாக கிடைத்த பணத்தை கொண்டுதான் அந்த கேணியை கட்டினதாக
அறியக்கூடியதாக அந்த கேணி வந்து மிக விலாசமான கேணி அந்த கேணி விசாலமானது அந்த கேணி இருக்கிறபடியால் அந்த அயல் அயலில் உள்ள கிணறுகள் எல்லாம் நன்னீர் கிணறுகள் ஓரளவில் குடிக்கக்கூடியதாக இருக்குது அந்த நாளையில் சொல்லுவார்கள் அந்த புள்ளியாகோவில் கேணி வத்தினா காரணாரிலேயே தண்ணி இல்லை என்ற மாதிரி அது என்னென்றால் அது ஒரு நல்ல ஊற்றிருக்கிற ஒரு கேணி அதில் பேர்ந்து 1980 கால பகுதியில் அந்த மனதரி பிள்ளையார் கோவில் கும்பாபிஷேகம் நடந்து கொடியேற்ற திருவிழா நடக்க வேண்டிய காரணத்தாலே தேரோடும் வீதியாக பாவிக்கிறதுக்காக அங்கால வடக்கு பக்கத்தில் இருந்த நீளமான படிகள் அகற்றப்பட்டு அது கொஞ்சம் அந்த விஸ்தீரணம் குறைஞ்சிருக்கிறது நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதில் அந்த நாளையிலே ஆவுரஞ்சி கல் இருந்தது ஆவுரஞ்சி கல்லோடு கூடின கேணி தான் எங்களோட மருதிரி பிள்ளையார் கோயில் கேணி அக்காலங்களில் அந்த அயலில் உள்ள இளைஞர் யுவதிகள் சின்ன வயதிலேயே கூடுதலாக அந்த இடத்திலே நீந்த பழகுவார்கள் குளிக்கும் காலத்தில் அந்த நாளில் நான் சொல்லுவேன் 190 விதமான இளைஞர் ஜோதிகள் நீந்தக்கூடிய பயிற்சிகளை பெற்றிருந்தார்கள் சின்ன வயசிலேயே அதில் வந்து நீந்தினபடியால் அவர்கள் அந்த பயிற்சியை பெறக்கூடியதாக இருந்தது இப்போது அதை நாங்கள் எங்களுடைய மருதடி வீரகத்தி விநாயகர் பொறுப்புடமையாளர் சபை ஊடாக அதனை புனர் நிர்மாணம் செய்கிறதாக இருக்கின்றோம் உள்ளாந்தர் காலத்திலிருந்து உருவாக்கப்பட்ட மாதா கோவில் கிழவனை கேணி கானர் பிரதேசத்திலே நிலாவரை கேணி போன்ற வற்றாத கேணியாக நாங்கள் பயன்படுத்தி வந்தோம் இந்த கேணியில் தவறுதலாகவோ அல்லது ஆண்டவன் விதியோ தெரியாது பல உயிர்களை பலியெடுத்த கேணி நிலாவரை போன்ற கேணி இந்த கேணியிலே உள்ள நீரை சுத்திகரித்து குடிநீராக கொடுப்பதற்கு பல முயற்சிகள் மேற்கொண்டு கோடிக்கணக்கான ரூபாய்களை 1990 காலப்பகுதியிலிருந்து இன்று வரைக்கும் செலவு செய்து அது எதுவித பயனும் தராமல் இருக்கின்றது இதை ஆளுநர் பிரதேச செயலர் பலரிடமும் முறையிட்டுள்ளோம் அதுக்கான பரிகாரத்தை இன்று வரை தந்துதவில்லை இதே போன்று மணியம் மீதியில் அமைந்துள்ள உதிராப்பட்டி கேணி பழமை வாய்ந்த கேணி அந்த கேணியிலே நீர்த்தேக்கம் அந்த காலங்கள் தொடக்கம் கால்நடைகள் அயல் கிராமத்து கிணறுகள்லாம் நல்லீராக காணப்பட்டது அதை தூந்து போன நிலையில் துப்புரவு செய்வதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டும் பயன் கிடைக்கவில்லை ஆனால் வருடா வருடம் நல்ல கழிவு மண்களை இரகசியமாக ஏற்றிச் செல்கிறார்கள் என்னால் வாய்க்கால் நீரோடும் வழிந்து வரும் மண்கள் கேணிகளை சென்றடைகிறது அந்த மண்கள் ஒரு பெறுமதியான விலைப்போ 3000-4000 போது அதற்காக அந்த கேணியை துப்புரவு செய்யாமல் மண்ணுக்காக பயன்படுத்தி வருகிறார்கள் பிரதேச சபையும் கூட அந்த பிரதேச சபை பிரதேசத்தின் நன்மை கருதி எங்களுடைய வேண்டுகோளை இணங்கி அதை துப்புரவு செய்து பயன்படுத்தினால் மணியம் வீதி சத்திரந்தை கிராம மக்கள் கிணறுகள் எல்லாம் நல்லீராக மாறும்
கேணிகர் என்பது ஒரு பரந்த பிரதேசம். இங்கிருக்கக்கூடிய ஒரு சில கேணிகளை நாங்கள் அடையாளப்படுத்தி அந்த கேணிகளுடைய கதைகளை உங்களுடைய இல்லத்திரைகளுக்கு அழைத்து வந்திருக்கிறோம். இந்த கேணிகள் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது, அவை எதற்காக பயன்படுத்தப்பட்டன, இன்றைக்கு அவை என்ன நிலையிலே காணப்படுகின்றன என்பதை நாங்கள் அப்படியே சொல்லுவார்கள். ஒரு பாணி சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல ஆங்காங்கே தேடி எடுத்திருக்கிறோம். இப்படியான இந்த கேணிகளை பொறுத்த வரைக்கும் இவற்றினை சரியான முறையிலே தூர்வாரி சரியான முறையிலே நாங்கள் பேணுவதன் ஊடாக இந்த மாறி காலத்திலே பொழிகிற நீரை நாங்கள் சரியான வகையிலே சேமித்து கொள்ளலாம். நாங்கள் காரைநகர் மட்டும் என்று பார்க்காமல் யாழ்ப்பாண குடாநாட்டில் இருக்கக்கூடிய அநேகமான கோயில்களை அண்டியிருக்கக்கூடிய குலப்பகுதிகளை அண்டியிருக்கக்கூடிய நிலப்பகுதிகளை அண்டியிருக்கக்கூடிய அந்த கேணிகளையெல்லாம் பாதுகாத்து உரிய வகையிலே தூர்வாருவதன் ஊடாகவும் அந்த கேணிகளினுடைய எல்லைகளை சரியான முறையிலே பராமரிப்பதன் ஊடாகவும் உரிய முறையிலே நீர் கேணிகளுக்குள்ளே செல்லக்கூடிய வகையில் அந்த கட்டுக்களை நாங்கள் சரியான உயரத்திலே அமைத்து கொள்ளுவதன் ஊடாகவும் மிக அதிகமாக நாங்கள் கட்டுக்களை அபிவிருத்தி என்கிற பெயரிலே உயர்த்தி அமைத்துவமாக இருந்தால் உள்ளே செல்லுகிற நீரினுடைய அளவு தடைப்படும். ஆக இவை தொடர்பாக நாங்கள் சிந்தித்து செயற்படுகிற போது ஒவ்வொரு கிராம மட்டத்திலும் அந்த கிராமம் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்புகள் நிறுவனங்கள் மக்கள் ஊடாக அவற்றை செயற்படுத்துகிற போது வளமான ஒரு எதிர்காலத்தை நாங்கள் கட்டி எழுப்பலாம் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. இதற்கப்பான இன்னும் ஒரு விடயத்தையும் நாங்கள் கவனிக்க வேண்டியிருக்கிறது. பொதுவாக இன்றைய நவீன வாழ்க்கையிலே நாங்கள் எப்படி என்றால் பாரம்பரியமாக ஆரம்ப காலத்தில் எங்களிடத்தில் இருந்திருக்கக்கூடிய அந்த விடயங்களை விடுத்து நவீனத்துடைய பாதையை நாங்கள் நகர்கிற போது சில மாற்றங்களுக்கு உட்படுத்துகிறோம். இது இயல்பான ஒரு விடயம். பொதுவாக சொல்வார்கள், யாழ்ப்பாண கலாச்சாரத்தை பொறுத்தவரைக்கும் இந்த வேலி கலாச்சாரம் என்பது அது சூழலுக்கும் மக்களுக்கும் உகந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் மிக அதிகமாக மதில்களை அமைக்க தொடங்கிவிட்டோம். மதில்களை அமைத்தது மட்டுமன்றி இந்த சீமெந்து தரைகளை இட்டு நிலத்தை நிரப்புகிற தன்மை அந்த வீதம் என்பது அதிகமாக இருக்கிறது. இப்படி செய்தால் அடுத்ததாக மாறி காலம் நெருங்குகிற போது இந்த வடகுகள் பருவப்பெய்ச்சி காற்றினுடைய அந்த தாக்கங்கள் அதிகமாக எழத் தொடங்குகிற போது அந்த மாறி காலம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக வாய்க்கால்களை துப்புரவு செய்து நீர்நிலைகளை தூர்வார் இப்படியான செயற்பாடுகளை நாங்கள் முறையாக செய்கிறோமா என்றால் அதுவும் இல்லை. அரசாங்க திணைக்களங்களோ அல்லது ஏனைய திணைக்களங்களையோ கை காட்டிவிட்டு நாங்கள் ஒவ்வொருவரும் தனிநபர்கள் பொறுப்பற்ற முறையிலே நடந்து கொள்ளுகிற போது இந்த வாய்க்கால்களிலே சேமிக்கப்படுகிற கழிவுகள் பிளாஸ்டிக் குப்பைகள் இவைகள் மாறியிலே ஓடுகிற அந்த நீரோட்டத்தை தடை செய்கிற போது சடுதியான வெள்ளப்பெருக்கு என்பது எழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். வீணான நீர் கடலை சென்று சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். அதே நேரத்திலே கோடையிலே நீர் பற்றாக்குறையை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளையும் நாங்கள் கட்டி கொண்டவர்களாக மாறிவிடுவோம். ஆகவே இவை தொடர்பாக நாங்கள் சிந்திக்கிற போது ஒவ்வொரு தனிநபரும் தன்னை விழிப்புணர்வுக்கு உட்படுத்தி தான் சார்ந்திருக்கக்கூடிய சூழலை ஒட்டி நோக்குகிற போது வளமான ஒரு எதிர்காலத்தை கட்டி கொள்ளலாம் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இதே போன்று தாயகத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான காணொலியோடு சந்திக்கின்ற வரையிலே விடைபெற்றுக் கொள்ளுகிறோம். சந்திக்கலாம் உறவுகளை.